மருது சகோதரர்கள். யார் சார் இவங்க அப்படின்னாக்கா, முத்துவடுகநாதனுடைய படைத்தளபதிகள் ரெண்டு பேரும். முத்துவடுகநாதனுடைய படைத்தளபதி யார்? முத்துவடுகநாதர் வெள்ளாச்சியரோட கணவர். அவரை எங்கே கொன்றுவாங்க? 1772 காளையார் கோயில் போரில் கொன்றுவாங்க. மருது சகோதரனுடைய பெற்றோர் பொன்னாத்தாள் முக்கியா பழனியப்பன். பொன்னாத்தாள் முக்கிய பழனியப்பன் அவங்க அம்மா அப்பா. மூத்த சகோதரர் வந்து பெரிய மருதுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் வெள்ளை மருது அப்படிம்பாங்க. இளைய சகோதரர் வந்து சின்ன மருது, அவருக்கு பேர் தான் மருது பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன மருதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னது? மருது பாண்டியன். சரியா? இவங்க தலைமையில் தான் என்ன பண்ணுறாங்க, வேலுநாச்சியார் சிவகங்கை திரும்ப கைப்பற்றுவாங்க. அப்புறம் வேலுநாச்சியார் அவங்க பொண்ணெல்லாம் இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மீண்டும் சிவகங்கை இவங்க கைப்பற்றி மருது சகோதரர்கள், பெரிய மருது இருக்கார் இல்லையா வெள்ள மருது, அவரை ராஜாவை உட்கார வச்சுட்டு பழைய தளபதி மாதிரி சின்ன மருது மருது பாண்டியர் இருப்பார். சரியா? ரைட். இது பழைய கதை, முத்துவடுகநாதர் இறந்தது அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. வீரபாண்டி மருது பாண்டியன் இருக்கா, வீரபாண்டியன்ற மருது பாண்டியர் இருக்கார்ல சின்ன மருது, அவர் தான் சிவகங்கை சிங்கம் அப்படிம்பாங்க. ஏன்னா இவர் தான் போய் போர் புரியறது எல்லாம் பயங்கர வீரதீரத்தோடு செயல்படுவாங்க. பயங்கரமான ரெண்டு பேரும் நல்லா 7 அடி இருப்பாங்களாமா. ஆ ஆமாம், அது மாதிரி. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குவாங்க. ஏன் சார்னா, ரெண்டு காரணம். இவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக எல்லா பாளையக்காரனும் ஒன்று திரட்டலாம், நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் ஒன்று திரட்டி அவனை அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. நம்பர் 1 என்ன சார் அப்படின்னாக்கா, இந்த 1799 வீரபாண்டிய கட்டப்பவனை கொன்றுவாங்களா, அதுக்கப்புறம் அவனுடைய தம்பிங்க ரெண்டு பேர், யார் ரெண்டு பேர், ஊமத்துறை செவத்தையா, ரெண்டு பேர்த்தையும் பாளையங்கோட்டை ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அங்கே பாஞ்சாலங்குறிச்சியில் பாளையங்கோட்டை ஜெயிலில் போட்டிருப்பாங்க, அங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. 1801 ரெண்டு பேர் தப்பிச்சு ஓடியாந்துருவாங்க. ஓடியாந்தால் யார்கிட்ட போவாங்க, மருது சகோதரர்கிட்ட போய் ஒளிஞ்சிக்குவாங்க. அப்போ மருது சகோதரர்கிட்ட போய் என்ன பண்ணுவானுங்க இவனுங்க, அங்கேருந்து தப்பிச்சு வந்து அதை அந்த கதையை தான் சொல்கிறாங்க, ஒளிஞ்சிக்குவாங்க. அவர்கிட்ட போய் ஒளிஞ்ச உடனே இவங்க காலிங் மெக்காலே, மருது சகோதரர் அடைக்கலம் கொடுப்பார். கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மருது சகோதரர் மறைமுகமாக போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கோட்டை இருக்கு இல்லையா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை, அதை புதுப்பிப்பாங்க. புதுப்பிச்சு அங்கே திரும்பவும் நம்ம போய் என்ன பண்ணலாம், ஆட்சியை தொடரலான்னு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு காலின் மெக்காலே அப்படின்ற தலைமையில் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி அட்டாக் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிக்க பார்ப்பாங்க, இவங்க தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. சரியா? இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால யாருக்கு, ஊமத்துறைக்கு செவத்தையை அடைக்கலம் கொடுப்பார். எங்கே? சிறுவயல். சிறுவயல் தான் வந்துட்டு சிவகங்கை சீமையினுடைய தலைநகரம், சிவகங்கை சீமையினுடைய தலைநகரம் சிறுவயலில் வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாரு. மீண்டும் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க, ஓடி போய் சிறுவயலில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒழுங்காக எங்கிட்ட ஒப்படைச்சிடு, எல்லாம் ஓமலையும் போர் தொடுக்க நேரணும், இங்கிலீஷ்காரன் வந்து ஆர்டர் போடுறான், அதெல்லாம் முடியாது, இவன் என் மண்ணோட என் சகோதரன், என் மண்ணில் பிறந்தவன், நீ யாரா வெளியில் இருந்தேன்னா அவன் கொடுக்க மாட்டான். உடனே மருது சகோதரர்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, சிவகங்கை மீது போர் தொடுக்கிறாங்க. அதுக்காக கர்னல் அக்னியு கர்னல் இன்ஸ் அப்படின்ற ரெண்டு பேர் தலைமையில் போர் தொடுக்கிறாங்க. இந்த டைமில் தான் இந்த போர் பயங்கரமாக இருக்குது. சரியா? இந்த டைமில் இந்த போர் இருக்கு இல்லையா, இதுக்கு மருது சகோதரர்கள் மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் கோபால் நாயக்கர், மலபாரில் கேரளவர்மன், மைசூருடைய கிருஷ்ணப்ப நாயக்கர், மைசூர் இருக்காங்களே மலபார்னா இங்கே கேரளாவில், மைசூர் அதேமாரி அங்கே கிருஷ்ணப்ப நாயக்கர், துண்டாஜி இவங்கெல்லாம் அந்த கூட்டுப்படையில் சேர்ந்துக்கிறாங்க. நம்மளாம் சேர்ந்து ஒன்று அடித்து காலி பண்ணியிருந்தான் ரெடி ஆகிட்டாங்க. சரியா? அதுக்காக ஒரு பிரகடனமும் வெளியிடுறாங்க. அதே ஜூன் 1801 மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம், அறிக்கை வேறு பிரகடனம் வேறு, சுதந்திர பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அதுக்கான நவல்லாம் நகரில் அங்கே போய் ஆற்காடு நவாப்புனுடைய அரைமனையிலே ஓட்டுறாங்க. ஆற்காடு நவாப்பு யாருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான், இங்கிலீஷ்காரனுக்கு. அதனால் அவனோட அரண்மனை கேட்லேயே ஒரு போஸ்ட் ஓட்டுறானுங்க, இந்த மாதிரி நாங்கள் தென்னிந்திய புரட்சி பண்ண போகிறோன்னு. அதேமாரி அங்கே ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குல்ல, அதோட கதவுல போய் ஒன்று ஓட்டுறானுங்க, ஒட்டிட்டு எல்லாம் ஒன்று சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு சிலர்லாம் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கு,
ஆங்கில ஒரு சில பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் இவங்கெல்லாம் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆற்காடு நவாப்பு இவங்கெல்லாம் இது ஒரு காரணம் நம்ம தோற்று போகிறதுக்கு. இந்த கேப்பில் ஓ இவ்வளோ பேர் திரண்டுடுறாங்க, 20,000 போர் வீரர்களுக்கு மேலே திரண்டுடுறாங்க. சரி நம்ம விடக்கூடாதுன்னு ஆங்கிலேயர் என்ன பண்ணுவோம், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அவனுடைய படை, மலேசியாவில் இருக்கிற படை, அப்புறம் வேறு படையெல்லாம் வர வச்சு போர் நடக்கும், டோட்டலாக காலி பண்ணிடுவானுங்க. மருது சகோதரரை பிடிச்சிட்டு போய் சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர், இந்த திருப்பத்தூர் இல்லை, சென்னை போகிற வழியில் இருக்கிறது இல்லை, சிவகங்கை போகிற வழி, அதாவது மதுரையிலேருந்து இந்த அங்கே இருக்கு பாருங்கள், காரைக்குடி போகிற ரூட்டு அந்த இடத்துல இருக்கும், அங்கே வச்சு காளையார் கோயிலுக்கு மேலே அங்கே வச்சு தூக்கில் போட்டுருவாங்க. யார மருது சகோதரர் ரெண்டு பேரையும் அங்கே திருப்பத்தூர் இருக்குது, திருப்பத்தூருக்கு மேலே அங்கே ஒரு கோட்டை இருக்குது, அங்கே வச்சு கொண்டுருவாங்க. அதே அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி, பட் வருஷம் மட்டும்தான் வேறு, 1801 அங்கே வச்சு தூக்கில் போட்டுருவாங்க. அதே மாதிரி இவங்க இருக்காங்க இல்லையா சவத்தையா ஊமத்தோரை, அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்கே தூக்கிட்டு போயிடுவானுங்க. இங்கேயே போடக்கூடாது ஒரே இடத்துல, அந்த ஏரியா மக்களுக்கு பயம் இருக்கணும், அதுக்காக அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க, அவங்க ஊருக்கே கொண்டுட்டு போயிடுவாங்க, பாஞ்சாலங்குறிச்சிக்கே கொண்டுட்டு போய் அங்கே போய் தூக்கில் போட்டுருவாங்க. இவர் அங்கே தூக்கில் போடுவாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு பக்கத்தில் நவம்பர் 16 ஒரே மாதம் தான், அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, செவத்தாயம் உங்களை கொண்டு போய் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கில் போட்டுருவாங்க. கிளர்ச்சியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட ஒரு 73 பேர், மலாயானா மலேசியா, பினாங் அப்படின்ற ஒரு தீவு மலேசியா இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போய் அங்கே போய் அடைச்சி வச்சு அங்கேயே கொண்டுருவாங்க. அதெல்லாம் இவங்களுடைய காலனி பகுதிகள். இதோட எது முடிவுக்கு வருது, தென்னிந்திய புரட்சி முடிவுக்கு வருது வெள்ளைக்காரர்கள் எதிராக. தென்னிந்திய புரட்சியை முன்னின்று நடத்தினவங்க யார், பாளையக்காரர்களில் அவங்களும் மருது சகோதரர்கள். 1801 முடிச்சிடுறாங்க சரியா. ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தவங்க யார் யார், இங்கே இந்த பாருங்க, புதுக்கோட்டை மன்னர், எட்டயபுரம் மன்னர், தஞ்சாவூர் மன்னர், இவங்களாம் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து படையெல்லாம் கொண்டு வந்து முடிச்சு கட்டிடுறாங்க சரியா. இந்த இந்த போரில் தென்னிந்திய புரட்சிக்கு எதிராக போர் தொடுத்த ஆங்கில படை தளபதிகள் யார் யார், அக்னியு கர்னல் இன்ஸ். தென்னிந்திய புரட்சியினுடைய காலம் என்ன, 1801. அப்போ ஆரம்பிச்சு அப்பயே முடிச்சுடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன, தென்னிந்திய புரட்சி காரணம் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டது ஒரு காரணம், ரெண்டாவது சிவகங்கை பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்கு வந்துட்டு ரொம்ப துன்பத்தை கொடுக்குறானுங்க, என் பொருள் தான் விற்கணும்னு பிரிட்டிஷ்காரனுக்கு தொந்தரவு கொடுக்குறானுங்க, இது ரெண்டும் தான் காரணம். தென்னிந்திய கிளர்ச்சி 1801 ஓகேவா, ரைட். மருது சகோதரர்களுடைய அப்பா அம்மா பெற்றோர் யார், பொன்னாத்தாள் முக்கையா. பெரிய மருதோட இன்னொரு பேர் என்ன, வெள்ள மருது. சின்ன மருதோட இன்னொரு பேர், மன்னராக பதவி ஏற்றுக்கிட்டது யார், பெரிய மருது, இவர் தான். சிவகங்கை சிங்கம் என்ன அழைக்கப்பட்டவர், சின்ன மருது. சின்ன மருது யாருக்கிட்ட வேலை பார்ப்பார், முத்தோடுகணாதட்ட வேலை செய்வார். யார் முத்தோடுகினார், அவர் முத்துவடுகநாத பெரிய உடையத்தேவராம் அவர் பேர், முழு பெயர் முத்துவடுகநாத பெரிய உடையத்தேவர், அவர்கிட்ட தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அவர் யார், வேலு நாச்சியாரோட கணவர். அப்புறம் வேலு நாச்சியாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்புறம் வேலு நாச்சியாருக்கு பின்னாடி இவர் பெரிய மருதை வந்து ராஜாவை மாற்றிடுறாங்க, கரெக்டா, ரைட், வெரி குட். மோதலுக்கான ரெண்டு காரணம் என்ன, அதாவது சிவகங்கை மருது சகோதரர்கள் கூட ஆங்கிலேயர் மோதுவதற்கு காரணம், ஒன்று வியாபாரிகளை தொந்தரவு பண்ணது, இன்னொன்று கட்டபொம்மன் தூக்கில் போட்டது. அதே மாதிரி கட்டபொம்மனுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது சரியா. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பிகள் எந்த வருஷம் தப்பிச்சு போவாங்க, யார்கிட்ட அடைக்கலம் கோருவாங்க, மருது சகோதரர்கிட்ட போவாங்க, எந்த வருஷம், 1801 சரியா. எங்கேருந்து தப்பிச்சு போவாங்க, பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து தப்பிச்சு எங்கே போகிறாங்க, சிவகங்கையினுடைய தலைநகரம் அது சிறுவயல், சிறுவயல் சரி.
மீண்டும் பானர்மேனுக்கு அப்புறம் 1801 பாஞ்சாலங்குறிச்சியை மீண்டும் கைப்பற்றியவர் யார்? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை காலின் மெக்காலே. யாரு அவங்க? அனந்தமி ரெண்டு பேரும் வந்து ஊமத்தரையும் செவத்தையும் கைப்பற்றுறாங்கல்ல, திரும்ப பாஞ்சாலங்குறிச்சியை ரெனோவேட் பண்ணுவாங்க மருது சகோதரோட உதவியோட. திரும்ப பாணர் யார்? காலின் மெக்காலே வந்து ரெண்டாவது தடவை அட்டாக் பண்ணி கைப்பற்றார். அப்புறம் திரும்ப தப்பிச்சு போய் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. மருது சகோதரரை தேடி ஓடிடுவாங்க. ஒழுங்கா எண்ட ஒப்படை என்னன்னு கேட்பாங்க. யார் இப்படி இங்கிலீஷ்காரன் மறு சகோதரர் அவங்களாம் விடமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் மோதல் ஏற்படுது. அதே டைமில் தான் என்ன பண்ணுறாங்க, தென்னிந்தியா அதை திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிடுறாங்க. யார்? மருது வீரபாண்டிய, சாரி வீரபாண்டிய என்னது, மருது பாண்டி, மருது சகோதரர்கள் மெயினாக மருது பாண்டி தான் வெளியிடுறாரு. இதில் நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதோட போஸ்டர்லாம் எங்கே ஒட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த பிரகடனத்தப்ப இந்த போருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? இந்த போரில் தென்னிந்திய புரட்சியில் திண்டுக்கல் கோபால் நாயக்கர், மலபார் கேரளவர்மன், மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கர், துண்டாஜி, இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. துண்டாஜினா யார் வருவாங்க? மராத்தியர். இவங்கெல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் அவன் பெரிய படையை அங்கங்கேருந்து கொண்டு வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எந்த நாட்டு மகாராஜாக்கள்? இங்கே புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள்லாம் இங்கிலீஷ்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா? தோக்கடிச்சு தூக்கிட்டு போய் பிரான்மலை, காளையார் கோயில் அங்கெல்லாம் போய் ஒளிஞ்சிக்குவாங்க. அங்கேயும் போய் அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுவாங்க. சரியா? மருது சகோதரர்கள் எங்கே தூக்கிட போடுவாங்க? எந்த நாள்? அக்டோபர் 24 1024. இதே அக்டோபர் மாதம்தான் 17ஆம் தேதி யாரை தூக்கில் போடுவாங்க? 17ஆம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மன். 16 விசாரணை, 17 தூக்கில் போடுவாங்க. எந்த இடத்துல? கயத்தாரில் 1799. ரைட். அதுக்கப்புறம் இன்னும் கரெக்டாக 24 இந்த பக்கம் ஒரு 6 12 22வது நாள் ஊமத்துறையும் செவத்தையாவையும் எங்கே தூக்கில் போடுவாங்க? பாஞ்சாலங்குறிச்சியில். அதோட முடிஞ்சு 1801 ஜூலை 31 மீண்டும் ஒரு கர்நாடக உடன்படிக்கை. டோட்டலாக முன்னாடி வரி வசூலிக்க வச்சுக்கிட்டான், டோட்டலாக நீயே வச்சுக்கிடா அப்படின்ட்டாங்க. பாளையக்கார முறையை கலைச்சிடுவானுங்க. யார் கூட? ஆற்காடு நவாப் கூட சைன் போட்டு முடிச்சுக்கிறானுங்க. சரியா? ரைட். இதோட தென்னிந்திய புரட்சி ஓவர்.